ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் இப்போ செவன் ஓ கிளாக் ஆகுது நேற்றுக்கே நான் வந்து ஈவினிங் எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சதுனால இன்றைக்கி எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஒரு சைடு வந்து பீன்ஸ் பொரியல் வச்சுட்டேன் இன்னொரு சைடில் வந்துட்டு பால் வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக ஏற்கனவே குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நேற்றிக்கே ரெடி பண்ணி வச்சாச்சு வெறும் இப்போ குழம்பு மட்டும் கூட்டி வச்சா போதும் டீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிச்சிட்டு வந்து தான் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன் புளி பேஸ்ட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து ரசத்துக்காக போட்டுக்கிறேன் ரசம் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் வந்து முதல் நாளே எப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ செய்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதுன்றதுக்காக காமிக்கிறேன் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலைக்கும் தேங்காய் சட்னிக்கு இப்போ இதில் ரசம் தூள் மட்டும் போட்டால் ரசம் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ காரக்குழம்புக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் புளி பேஸ்ட்டு எடுத்துக்கிறேன் குழம்புக்காக எடுத்து வச்சுருந்த தக்காளியை இதில் பிழிஞ்சி விட்டுட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே இந்த சைடு வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடறேன் இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கலந்துக்கிறேன் இது நல்லா கலந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு காரமும் புளிப்பும் ஈக்களாக இருக்கணும் புளிப்பு அதிகமாக இருக்கக்குள்ளே நம்ம திருப்பியும் உப்பு சேர்த்துக்கணும் காரம் கம்மியாக இருந்துடுதுன்னா காரம் சேர்த்துக்கணும் எனக்கு இப்போ இதில் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் காரமும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்குள்ளே இங்கே எனக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு அதை எடுத்துகிட்டு வேறு கப்பில் வச்சிடுறேன் அதே வானல்லே ரசமும் தாளிச்சிக்கிறேன் ரசத்துக்கும் குழம்புக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த சைடு குழம்பு சட்டி காஞ்சிகிட்டு இருக்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் வடவும் வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ ஏற்கனவே நேற்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வெண்டைக்காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இந்த சைடு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொறிஞ்சிடுச்சு அதில் ரசம் எடுத்து கொதிக்க வச்சுக்கிறேன் இதே போல் ரெண்டு ஸ்டவ்லேயும் நம்ம எதாவது செய்யக்குள்ள ஏதாவது ஒன்று வந்து சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் நமக்கு ரெண்டையும் கவனிக்க முடியும் இப்போ நான் ரசம் வச்சுருக்கிறேன் வானல் சிம்மில் வச்சதுனால எனக்கு இந்த சைடு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் இதெல்லாம் வந்துட்டு வதக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன் குழம்பு நெக்ஸ்ட்டு ரசத்தை இறக்கி வச்சுட்டு தேங்காய் சட்னியை அரைச்சி வச்சுட்டு போகிறேன் அதோட சமையல் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பூவெல்லாம் எடுத்து வைக்கிறேன் இந்த பூவெலாம் வந்து எங்கள் வீட்லையே பூத்தது அதெல்லாம் வந்து இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா இதெல்லாம் அடுத்த நாளே நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் இது வந்து க்ரீன் கலர் சம்பங்கி நூலில் கோத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் செம்பருத்தி பூவு இது போல் மல்லிகைப்பூ மட்டும் நம்ம கட்டினோம்னா அது போல் சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது கொஞ்சம் நிறைய நாள் வச்சுக்கலாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி சாத்துக்குடி ஜூஸு தோசை வந்து ஊற்றணும் அதுக்குள்ளே லன்ச் பாக்ஸு ரெடி பண்ணிடலாம் ரைஸ் வந்து நான் லஞ்சுக்கு கொடுக்க மாட்டேன் அங்கே கேன்டீன்லேயே இருக்கும் இதுபோல் குழம்பு மட்டும்தான் அங்கே டேஸ்ட்டாக இருக்காது அதனால் அது மட்டும் தான் செஞ்சு கொடுப்பேன் அதுக்காக இந்த நாலு பாக்ஸே வந்து எனக்கு சரியாக போகும் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னால் நான் ரைஸ் வச்சுக்குவேன் சூடாக இருக்கணுன்றதுக்காக காலையில் ரைஸ் வைக்கிறதில்லை அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வைக்கணும் தோசையில் முருங்கைக்கீரையில் இட்லி பொடி பண்ணோம் இல்லையா அதை வந்து நான் கொஞ்சம் அது மேலே போட்டுக்கிறேன் இந்த பொடியோட தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதெல்லாம் முடித்தேன் இந்த வீக் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் காமிக்கிறேன் இந்த சேரீயில் வந்து பிங்க் கலர்லேயே ப்ளவுஸ் இருந்தது அதனால் அது மேட்ச் ஆகாதுன்ட்டு நான் இதை போல் மெட்டீரியல் எடுத்துகிட்டு சில்க் காட்டனில் அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் சேரீ சில்க் சேரீ இதுக்கு வந்து பார்டரில் வந்து கோல்டு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து நான் இதை போல் ப்ளவுஸு டிசைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பேட்ச் ஒர்க்கு இது வந்து ஒரு நேவி ப்ளூ சில்க் சேரீ ஆரஞ்சு கலர் பார்டரு ப்ளவுஸும் ஆரஞ்சு கலரில் வருது நேவி ப்ளூ கலரில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ப்ளூ கலரு காட்டன் சாரீ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் டிசைன் பண்ணியே இருக்குது அதில் வந்துட்டு நான் போல் அந்த சேரீலேருந்து கிளாத் எடுத்துகிட்டு டிசைன் பண்ணியிருக்கேன் எனக்கு காலையிலேயே சீக்கிரமாக குக்கிங் ஒர்க்கு முடிக்கிறதுனால தான் என்னால் போல் ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் பார்க்க முடியுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மார்னிங் ரொட்டீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்